பென் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுல வந்து ஆல் நோட்டிபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்றது கரெக்டா அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம். விஎம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணம். இந்த பதில் என்ன பார்க்கலாம்னா, வெரிகோஸ் வெயினை பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இந்த வெரிகோஸ் வெயின் இருக்குது. அதாவது அதை வந்து அந்த நரம்பு வந்து சுருண்டு ஒரு பாம்பு மாதிரி காட்சி அளிக்குது. அது தொடைக்கு கீழ் பகுதியிலையோ முட்டிக்கு பின் பகுதியிலையோ இந்த மாதிரி நரம்புகள் வந்து முடிச்சிக்கிட்டு காணப்படுது. இதனால் என்ன ஆகுதுன்னா, உடம்பில் வந்து ரத்த ஓட்டம் வந்து பாதிக்குது. அதாவது இதயத்திலிருந்து மகா தமனி வழியாக சுத்தமான ரத்தம் வந்து உடம்பு ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகும்போது கால் பகுதிக்கு வரும்போது அதில் அந்த இரத்த நாளங்கள் வந்து உள்ளே வரும்போது அதே வழியாக அதை வந்து புவி ஈர்ப்பு எதிராக மேல் நோக்கி பாயும். இதுதான் வந்து இயற்கையோட நீதி. அதே வழியில் அதே வருதோ அதே வழியில் தான் போகிறதும் அதே வழியில் தான். அது என்ன ஆகுன்னா, ரத்தம் வரும்போது வால்வ் இருக்கும். அதாவது ரத்தம் உள்ள வரும்போது அது வால்வ் வந்து ஓப்பன் ஆகும், ரத்தம் அடுத்தது போயிடும் போது மூடிக்கும். இந்த மாதிரி திறந்து மூடுற ஒரு நிலை ஆரோக்கியமா இருந்தாதான் அந்த இதயத்தை நோக்கி ரத்தம் வந்து வேகமா போறது, உடம்பு இருக்கிற சர்க்குலேஷன் வந்து சீரா இருக்கிறது. அது முக்கியமான ஒரு விஷயம். அந்த வால்வ் வந்து கரெக்டா ஓப்பன் ஆகி க்ளோஸ் பண்ணணும். சில இடங்கள்ல வந்து என்ன ஆகுதுன்னா, அது வந்து திறந்தே இருக்குது. திறந்தே இருக்கும்போது கால் பகுதியில் இருக்க ரத்த நாளங்கள் அப்போது அது எதிர் நோக்கி அந்த அழுத்தம் வந்து குறைவுபடுது. அந்த குறைவதால அந்த அழுத்தம் வந்து அந்த இதயத்துக்கு வந்து தேவையான ரத்தம் போய் சேர மாட்டேங்குது. அப்போனா வந்து மந்தமாகுது. அந்த ரத்த நாளங்களில் ரத்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேங்குது, தேங்கி அதுவே வந்து ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுது. நாளடைவில் அந்த நரம்பு வந்து சுருண்டு பாம்பு மாதிரி நம்ம காட்சி அளிக்கிற ஒரு கண்டிஷன் பேர் தான் இந்த வெரிகோஸ் வெயின் சொல்லுவாங்க. இந்த வெரிகோஸ் வெயின் வந்து யாருக்கெல்லாம் அதிகமாக வரும்னா, ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறவங்க நிற்கிறவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து இந்த பிரச்சனைகள் வந்து வருது. கான்ஸ்டேபிள், போலீஸில் இருக்கிறவங்க, டிராஃபிக்கில் ஒர்க் பண்ணுறவங்க, வாட்ச்மேன்ஸு, யாரெல்லாம் வந்து நின்று வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் வந்து வரும். டீச்சர்களுக்கு இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இது வந்து எப்படி வந்து இயற்கை முறையில் இது வந்து எப்படி தடுக்கலாம், இந்த வெரிகோஸ் வெயின் வந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னா, ரத்த ஓட்டம் வந்து சீராக போகலை உடம்புல, அப்போ வந்து உடம்பு வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும், மந்தமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து நம்மால் உற்சாகமாக பண்ண முடியாது. ஒரு விதமான ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்குள்ளேயே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையும் இது உருவாக்கும். ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம வந்து வெற்றி அடைவோங்கிற நம்பிக்கையோடு போக முடியாது. மன ரீதியாக இந்த இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது. உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் வந்து கால் வந்து வீக்கமாக ஆகும். சில பேருக்கு வந்து கால் வலி அதிகமாக இருக்கும், கை கால் குடைச்சல், இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த வெரிகோஸ் வெயினால் ஏற்படுத்த உண்டு. சில டைம் வந்து அந்த ரத்தம் வந்து தேங்கி போய் இருக்கிறதால அடுத்த கருப்பாக இருக்கும். சில டைமில் வந்து அரிப்பு எடுக்கும், ரொம்ப அழுத்தி சொரிஞ்சா ரத்தம் வந்து பீச்சிக்கிட்டு அடிக்கும். இந்த மாதிரி பல விதமான சிரமங்கள் வந்து வெரிகோஸ் வெயின் அஃபெக்ட் ஆனவங்க பாதிக்கப்படுறாங்க. இயற்கை வகையில் இதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆப்பிள் சிடால் வினிகளை வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அது வந்து ரத்தத்தை வந்து தூய்மையாக்குற ஒரு தன்மை இருக்கு. அதேமாதிரி உடம்பு முழுக்க ரத்தத்தை சீராக செய்யக்கூடிய செயல்பாடும் இந்த ஆப்பிள் சிடர் வினிகால்ங்கிற விஷயம் வந்து பண்ணுது. இஞ்சி வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து ரத்தத்தில் ஃபைப்ரின் ஒரு விஷயம் வந்து கரையாமல் இருக்கும் இந்த வெரிகோஸ் வெயின் வந்ததால். அப்போ இந்த இஞ்சி என்ன பண்ணுது, அந்த ஃபைப்ரின் வந்து கரைக்குது. அவ்வளோ அற்புதமான விஷயத்தை இஞ்சி வந்து செய்யுது. நம்ம இஞ்சியை வந்து மேல் தோல் சீவிட்டு சின்ன துண்டை நம்ம வந்து டெய்லி எடுத்துக்கலாம். உடற்பயிற்சி வந்து வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க பண்ணலாம். வாக்கிங் போகலாம். அதே மாதிரி அதிகப்படியான வெயிட்டு தூக்கி பண்ணுற எக்ஸசைஸை வந்து பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த வெயிட் லிஃப்டிங்,
வெயிட் லிப்டிங் வந்து பண்றதாலையும் வெரிகோஸ் வைன் வரதா ஆய்வறிக்கைகள் சொல்லுது. அதனால அதிகப்படியான வெயிட் லிப்டிங் மாதிரியான கடினமான உடற்பயிற்சிகள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. வெரிகோஸ் வெயின் வந்தவங்க படுக்கும் போது காலை வந்து உயர்த்தி வச்சுதான் படுக்கணும். எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கணும்னா, விட்டமின்ல பொறுத்த வரைக்கும் விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் இ, இந்த மூணு விட்டமினும் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தோம்னா அந்த வெரிகோஸ் வெயின் பாதிப்புலேருந்து கண்டிப்பாக நம்மளால் வெளியே வர முடியும். வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கொழுப்புகள் வந்து கரைக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உடல் பருமன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வெரிகோஸ் வெயின் தான் வரும். காலையில் இருந்து தண்ணி குடிக்கணும். வெறும் வயிற்றில் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி வந்து குடிக்க வந்து நம்ம வந்து பயிற்சி பண்ணணும். முதல்ல அவ்வளோ தண்ணி நம்மளால் குடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அளவை வந்து கூட்டிக்கிட்டே போய் ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் தண்ணி வெறும் வயிற்றில் குடிக்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அதுவும் வந்து இந்த வெரிகோஸ் வெயினோட பாதிப்புலேருந்து கண்டிப்பாக நம்மளால் வெளியே வர முடியும். மஞ்சள் வந்து எடுத்துக்கலாம். மஞ்சள் வந்து உள்ள இருக்க ரணத்தை ஆற்றக்கூடிய தன்மை இருக்கிறதால மஞ்சளை நீங்கள் வந்து சூடாக தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வரலாம். பூண்டு பால் வந்து எடுத்துக்கலாம். பூண்டு பால் எப்படி செய்யணும்னா, 8 பல் பூண்டை பாலில் போட்டு காய்ச்சணும். காய்ச்சின பிறகு பூண்டை சாப்பிடணும். அந்த பாலில் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு அந்த பாலை குடிக்கணும். இது வந்து நைட்டு மட்டும்தான் பண்ணிட்டு வரணும். இந்த பூண்டு பால் வந்து வெரிகோஸ் வெயின் வந்ததால் ஏற்படக்கூடிய பாதிப்புலேருந்து இது வந்து கொண்டு வரும், கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரும். என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கணும்னா, அவகடோ பழங்கள் வந்து சாப்பிடலாம், ப்ளூபெரி சாப்பிடலாம், நார்ச்சத்து உணவு வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். தூங்கும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் திரும்பி தூங்குறது ரொம்ப நல்லது. அது வந்து ரத்த ஓட்டத்துக்கு நம்ம உதவியாக இருக்கும். இந்த மாதிரி இயற்கை முறையிலே நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யும் போது வெரிகோஸ் வெயின்ங்கிற பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக வெளிவர முடியும். நன்றி. Thank you.